ரொம்ப நாளா அரசல் பரிசலா கேள்விப்பட்டத இப்ப விக்னேஷ் சிவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எஸ், நயன்தாராவுக்காக இப்ப அவர் ப்ரொடியூசரா மாறியிருக்காரு. ரொம்ப நாளாவே விக்கியோட அடுத்த படத்தை நயன்தாரா ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்க போறாங்க, மிலனோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் வந்துட்டேதான் இருந்துச்சு. இப்ப விக்னேஷ் சிவன் ரவுடி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச் பண்ணி இது மூலமா நயன்தாராவோட நெற்றிக்கன் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாராம். விக்கி ப்ரொடியூஸ் பண்ணா என்ன, நயன் ப்ரொடியூஸ் பண்ணா என்ன, ரெண்டுமே ஒரே கம்பெனி தானே. அண்ட் மிலன் ராவ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. அண்ட் படத்தோட ஷூட்டிங்ல இருந்து விக்கி இந்த ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒன்னா இருக்கும், பட் ஒரு டிஃபரெண்ட் ரோல்ல. ஃபர்ஸ்ட் லுக்கு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரி, வழக்கமா தோல்ல சாஞ்சு போஸ்ட் பண்ற நயன்தாரா இன்னைக்கு ஏன் அவங்களோட ஃபேஸை மூடி இருக்காங்க? இன்னும் நோட் பண்ணீங்கன்னா ஃபேஸை மறைக்கணும்னு மறைக்கல, அவங்களோட கண்ணை மறைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல நயன்தாரா விஷுவலி சேலஞ்சா நடிக்கிறாங்க. அண்ட் அதை ஹின் பண்ற மாதிரி தான் டைட்டில் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டரோட அந்த பேக்ட்ராப் ஷீட், நெட்ரிகன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அண்ட் அதுக்கு மேல நயன்தாராவோட கை விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் ரீட் பண்றதுக்கான டெக்னிக்ஸை காட்டுது. ஆல்ரெடி நானும் ரவுடி தான் படத்துல காது கேட்காத ஒரு பொண்ணா நடிச்சாங்க. கொலையுதிர் காலம்ல காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஒரு பொண்ணா நடிச்சாங்க. ஸோ இந்த நெட்ரிகன் படத்துல விஷுவலி சேலஞ்சா அவங்களோட நெட்ரிகனை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னு புரியுது. அண்ட் இது ஒரு த்ரில்லர்ங்கிறத கன்வே பண்ற மாதிரி ஹேண்ட் கப்ஸ் பிளட் எல்லாம் இருக்கு. இதோ ஒரு பக்கம் இருக்கும்போது சூர்யாவோட நடிப்புல காப்பான் படத்துக்கு தடை கேட்ட மனுவை இப்போ தள்ளுபடி பண்ணிருக்காங்க. கேவி ஆனந்துடைய டிரெக்ஷன்ல நம்ம சூர்யா மூணாவது தடவையா ஜாயின் பண்ற படம் தான் காப்பான். படத்துல ஆர்யா, மோகன்லால், சயிஷா இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. பட் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அப்படின்றவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ ஃபைல் பண்ணியிருந்தாரு. அதாவது சரவெடி அப்படின்னு நான் ஒரு படத்தை ரெடி பண்ணியிருந்தேன், விவசாயம், நதிநீர் பங்கீடு, அண்ட் இத பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டோரி போகும். இந்த ஸ்டோரியை 2017ல நான் கேவி ஆனந்த் கிட்டயும் ஷேர் பண்ணிருந்தேன். இப்போ ரீசெண்டா காப்பான் படத்தோடைய ட்ரைலர் டீசர் எல்லாம் பார்த்தேன். அதுல வர சில சீன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே என்னுடைய ஸ்டோரியில இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னுடைய கதையை எடுத்து காப்பான் படத்துல அவங்க காப்பி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அப்படின்றவர் இந்த ஒரு கேஸ கொடுத்திருந்தாரு. அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்த மனுவில காப்பான் படத்தோட கதையும் சரவெடி படத்தோட கதையும் வேற வேற விதமா இருக்கு. சோ இந்த மனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. மனுவை விசாரிச்ச நீதிபதி பாத்தீங்கன்னா விசாரணைக்கு ஏற்புடையது கிடையாது அப்படின்னும், சோ இந்த கேஸ தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப கேஸ தள்ளுபடி பண்ணிட்டதுனால படத்துடைய ரிலீஸ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அங்க கேக்குற கேள்விகள் எல்லாம் வந்து இந்த வடிவல் நீங்க கேக்குறது ஒண்ணுன்னு என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் ஏன் நிஜமா தாண்டா அடிச்சோம். சரி, பேசிக்கிட்டே இருக்கோம். இங்க கவினு கவினு ஒரு மாஸ்டர் தானே, எங்க அவன் கிடைக்க மாட்டான்.